ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தணை விரலியும் நீயும் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி எட்டுக்கு உண்டான விளக்கம் முன்னரே இருக்கும் துவக்கமும் இடைநிலையும் இறுதியும் ஆனவரே உண்மை மும்மூர்த்திகளும் அறியவில்லை பிறகு வேறு யார்தான் அறிய முடியும் பூமியாகிய பந்தினை விரலில் அணிந்தவளும் அதாவது உமை அம்மையும் நீயும் உம் அடியார்களின் பழமை வாய்ந்த இல்லங்கள் தோறும் எழுந்தருழுகின்ற பரமனே அதாவது பலகாலமாக அன்பு செய்து வந்த அது அது வந்து பழமேன்னு சொல்கிறாங்க பலகாலமாக அன்பு செய்து வந்த மனங்களில் உன் அடியார்களின் மனங்களில் எழுந்தருளுகின்ற பரமனே சிவந்த நெருப்பு போன்ற அழகிய மேனியும் காட்டி திருப்பெருந்துறையில் கோயிலும் காட்டி அந்தணனாக அமரும் கோலமும் காட்டி என்னை ஆண்டாய் விரும்பி உண்ணும் அமுதம் போன்றவனே நீ பள்ளி எழுந்தருள்க என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் இந்த பாசுரத்தில் மூவர் என்றால் பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் என்றும் குடில் என்றால் இல்லம் என்றும் தழல் என்றால் தீ என்றும் புரை என்றால் போன்ற என்றும் பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நமசிவாய்